டைட்டானிக் கனவுகள் அத்தியாயம் 8. நிஜ உலகில். ஆனால் உறங்கி எழுந்த பின்னர் மறுநாள் அந்த நட்சத்திர விடுதி அவன் கனவில் வரவில்லை. கார் கனவு அவன் மனதை விட்டு அன்றது. அந்த காரினால் அவன் கனவினில் செய்த சாகசம் மறக்காத போதும் அந்த கனவு மீண்டும் வர வேண்டும் என்று அவன் ஏங்கிடவில்லை. அமெரிக்கா கனவும் அதே போலத்தான். அவனிடம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் நைட் கனவு அவனை பல நாட்கள் ஏக்கம் கொள்ள செய்தது. சில கனவுகளால் இன்பமுற்றான், சில கனவுகளை நேசித்தான், ஆனால் சில கனவுகளின் மேல் காதல் கொண்டான். அவனது ஒவ்வொரு கனவும் அவனுக்கு ஒரு காதல் பரிசு தந்தது. இவை அனைத்தும் அவன் மனப்பெட்டகத்திற்குள் அமைதியாக வாளை சுருட்டி கொண்டிருக்க கனவில் வந்த அந்த ஹோட்டல் ரூம் அவனை படாத பாடு படுத்தியது. அவனுக்கு மிகவும் தொல்லை கொடுத்த கேள்விகள் 2 இருந்தன. இல்லை இல்லை, 4 கேள்விகள் இருந்தன. மொரிஷியஸ் என்ன குரோம்பேட்டையா? சும்மா ஒரு 8 போயிட்டு வர? அந்த செல்வம் கொளிக்கும் தீவிற்கு தான் போன காரணம் என்ன? தான் தங்கியிருந்த ரூமின் பாத்ரூமில் இருந்தது யார்? நான் ஏன் பொண்ணுங்களை சைட் அடிக்கல? நான் ஏன் மர்லின் மன்றோட படுக்கைக்கான போட்டோ இருக்கும் சட்டையை அணிந்திருந்தேன்? நிஜம் போல வண்ண வண்ண காட்சிகளில் அவன் மனதை திருடும் கனவுகள் சொற்ப நேரத்தில் காலாவதியாகும் நொடி அவனுக்கு மிகவும் எரிச்சலை தந்தது. தன்னை இம்சிக்கும் விதியிடம் புலம்பினான் பிரணவ். கனவு கண்டினியூ ஆக மாட்டேங்குது, என்ன இது? சை, எவ்வளவு அழகான ஹோட்டல் ரூம் அது! என்னால இன்னும் அந்த பஞ்சுமெத்தையும் பாத்ரப்பையும் மறக்கவே முடியல. ஆனா என் கூட யாரோ இருந்தாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னும் ஒரு நாள் அதே கனவு வந்திருந்தா நான் அது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். நான் போன அந்த ரெஸ்ட் ரூம்ல ஷவர் குழாய் தங்க நேரத்துல எவ்வளவு அழகா இருந்துச்சு! என் ஹோட்டல் ரூமோட கட்டில இருந்த அந்த டவலும் போர்வையும் எவ்வளவு அழகா இருந்துச்சு! அந்த ஷவருக்கடியில பாத்ரூம் குட்டி பூல் மாதிரி தான் இருந்துச்சு. சே, இன்னும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணிருக்கலாம், அதுக்குள்ளேயே கனவு எக்ஸ்பயர் ஆகணும். அந்த குட்டி தீவும் அந்த எழில்மிகு இயற்கையும் அவன் மேனியை புல்லரிக்க செய்தன. கஷ்டப்பட்டு நிஜ உலகின் காலை பொழுதுக்கு தயாரானான். எழுந்தவன் கண்களில் பட்டது உடைந்து போன காஃபியின் கண்ணாடி பாட்டில். காலை எழுந்தவுடன் பல் துலக்கி கொண்டிருந்த வெங்கட்டை பிரணவ் கைப்பிடித்து இழுத்து கொண்டு தனது பிரிட்ஜிற்கு முன்னே நிற்க வைத்தான். பாட்டில் உடைந்ததால் காஃபி தூள் இல்லாமல் கஷ்டப்பட்டு போட்டுக்கொண்ட டீயை மேஜை மேல் வைத்துக் கொண்டு பிரணவ் வெங்கட்டிடம் தரையை காட்டினான். கீழே உடைந்து கிடந்த கண்ணாடி பாட்டிலை பார்த்து வெங்கட் கோபமாக ஆரம்பித்தான். டேய், என்னடா இது? கண்ணாடி பாட்டில போட்டு உடச்சு வச்சிருக்க, காலில் குத்துச்சுன்னா செப்டிக் ஆயிடும், உனக்கு பொறுப்பே இல்லை மச்சி. நீ சொல்றது சரிதான் மச்சி, ஆனா உன்னை போல ஃப்ரெண்ட கூட வச்சிட்டு சுத்துறேன்ல, எனக்கு பொறுப்பே இல்லதான். ஏண்டா காஃபி பாட்டில நுனியில வச்ச? ஃப்ரிட்ஜு கதவை திறந்தது பொத்துனு என் காலில் வந்து விழுந்துருச்சு. ஓ அப்படியா, சாரிடா. இரு, பல் தச்சுட்டு நானே கிளீன் பண்றேன். நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், முத்தோக்கா வந்து பாத்துக்குவாங்க. வா, நம்ம சிட்டி சென்டர் போவோம், கொஞ்ச நேரம் பவுலிங் செஞ்சுட்டு வருவோம். பிரணவ், இன்னைக்கு சண்டேடா, நம்ம இன்னைக்கு ஒரு மூவி போலாமா? லாலா மூவி போட்டிருக்காண்டா. என்னது, லைலா படமா? அந்த பொண்ணு நடிப்பதை விட்டு 10 வருஷம் ஆச்சே. டேய் கலாய்க்காத, லாலா படம் ஒரு ஹாலிவுட் படம், போறமா இல்லையா? லாலிபா படம் பாக்குற பொறுமையெல்லாம் எனக்கு இல்லடா. சாரி மச்சி, பிளீஸ், வெரி சாரி. போடா கம்முனாட்டி. என்ன சொன்ன? கமான் டீ ஆறுதுன்னு சொன்னேன், உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. ஆனால் அந்த மாலுக்கு சென்று சுற்றி சுற்றி எதுவும் வாங்காமல், மச்சி அந்த ஜூஸ் 50 கேலரிக்கு மேல் இருக்கும், மச்சி அந்த ஷர்ட் பாண்டி பஜார்ல 400 ரூபாய் கிடைக்குமே, டே இங்க போட்டிருக்க அதே சினிமா படத்தை சத்யம் தியேட்டர்ல பார்த்தா பாப்கார்ன் செலவோடு சேர்த்து 500 தான் ஆகும், நீ 1000 ரூபா செலவு செய்ய போறியா? அந்த சலூனுக்கு போக போறியா? ஐய, பொண்ணுங்க தான் பசங்களுக்கு முடி வெட்டுதுக. எனக்கு என்னவோ உன் சேட்டையை பார்த்துட்டு அந்த நாகாலாந்து பொண்ணு உன் பர்சுக்கும் சேர்த்து மொட்டை போடுன்னு நினைக்கிறேன் என்று தனது அபிப்பிராயங்களை சொல்லி சொல்லி வெங்கட்டையும் செலவு செய்ய விடாமல் செய்தான் பிரணவ். கடைசியில் 200 ரூபாய்க்கு இருவரும் ஒரு கோல்டு காஃபி மட்டுமே வாங்கி கொண்டு தங்களது மால் சுற்றுப்பயணத்தை முடித்தனர். வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததும் அடித்து போட்ட தூக்கம்தான். சென்னை டிராபிக்கில் 3/4 மணி நேரம் பைக்கில் பயணம் செய்ததால் கை கால் முதுகு தொட எல்லாமே என்ன ஒரு ஸ்பா கூட்டிட்டு போயே என்று கெஞ்ச ஆரம்பித்து விடுமே. அப்படித்தான் அன்றும் அவனிடம் அவை அனைத்தும் கெஞ்சியது. ஆனால் அவன் கண்களோ எனக்கு இப்ப தூங்கணும் என்று பிடிவாதம் பிடித்து பிரணவை தூக்கத்தில் கிடத்தியது. நல்ல தூக்கம் அவனை தழுவியது. அடுத்த கனவிற்குள் பிரவேசித்தான். அன்றுதான் அவன் அவனது ராஜகுமாரியை கண்ட கனவின் கதவுகள் திறந்தது. அவனது கனவில் அம்மா அவனிடம் அவசரமாக 500 ரூபாய் நோட்டை கொடுத்து, பிரணவ் 1 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடா, இன்னைக்கு அம்மாவோட ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் வராங்க, சீக்கிரம் வாடா, லட்சுமி அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரே இருக்கடா பால் டிப்போ, சீக்கிரம் போ,
அப்புறம் அந்த சூட் கேஸ்ல அப்பாவோட சட்டையும் பேண்ட்டும் நாலு இருக்கு. அது அயன் கரண்ட் கொடுத்துருமா கண்ணு? நீ கொடுத்துட்டு மட்டும் வா, நான் பிறகு வாங்கிக்கிறேன். பிரணவ் அம்மாவிடம் அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு, அம்மா நான் வாங்கி தரேன், நீங்க எதுக்கு பணம் கொடுக்கறீங்க என்றான். சொன்னவன் பதிலில் புதிதாக சம்பாதிக்கும் பெருமை இருந்தது. தனது பர்ஸை எடுத்துக்கொண்டு டிரை கிளீனிங் கடைக்கு சென்றான். பிறகு தன் தந்தையின் சட்டைகளை பணியாரிடம் கொடுத்துவிட்டு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு பால் டிப்போவிற்கு சென்றான். அங்கே பால் டிப்போவில் பணிபுரிபவர்கள் அவனுக்கு நல்ல பரிச்சயமானவர்களே. அங்கே வரிசையில் பால் வாங்க நின்றவர்கள் கூட அவனது அப்பார்ட்மெண்டில் குடியிருப்பவர்கள்தான். எல்லோரிடமும் சம்பிரதாயமாக தலையசைத்துவிட்டு அவனும் வரிசையில் நின்று கொண்டான். அந்த டிப்போவின் பணியாட்கள் அப்போது பேசிக்கொண்டார்கள். என்ன வசந்தா, 2,500 ரூபாய் நோட் ஒன்று இருக்கு என்று வினவினான் ஹரி. அந்த பொண்ணு சுசி கார்டு கொண்டு வராம பணத்தை கொடுத்து பால் வாங்க வந்துச்சு. சில்ட்ரெல்லாம் அதான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போச்சு என்றாள் வசந்தா, பால் டிப்போ உரிமையாளர் ஹரியின் மனைவி. சுசி பொண்ணா, சரி அப்புறம் பணத்தை கொடுத்துடலாம். அந்த பொண்ணோட அம்மா எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருப்பாங்களே. சீக்கிரம் மீதியை கொடுத்துடு, நீயே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துடு, நாமளும் கரெக்டா இருக்கணும்ல. சரியா, நான் பார்த்து பணத்தை கொடுத்துடுறேன். அந்த புள்ள பிரணவ் நிக்கிது பாரு, நீ அதுக்கு 2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்துட்டு வா. ஓரமாக நின்று கொண்டிருந்த பிரணவ் வசந்தாவின் கவனம் தன் மீது படிந்ததை உணர்ந்து நன்றாக முன்னே வந்து நின்று கொண்டான். வசந்த் பிரணவிடம் பேச்சு கொடுத்தார். என்ன பிரணவ், அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இப்பதான் பேங்க்ல சனிக்கிழமை லீவு தராங்களே, அம்மா லீவு நாள்ல கூட வெளியே வரமாட்டாங்க. வீட்டுல வேலை அதிகமா? மருமக வந்துட்டு அம்மாக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நான் உங்க அம்மா கிட்ட சொல்லவா இல்ல உன் அப்பாட்ட சொல்லவா? ரெண்டு பேட்டையும் சொல்லுங்க வசந்தாக்கா என்ற வெங்கட் தாமதம் காட்டாமல் சொன்ன பதிலில் அனைவருமே கொள்ளென்று சிரித்தனர். பால் பாக்கெட்டை வாங்கி கொண்டு பிரணவ் திரும்புகையில் வசந்தா மீண்டும் பிரணவை அழைத்தார். அட பிரணவ், இதை கேட்க மறந்துட்டேன் என்று ஆரம்பித்தார் பேச்சை. அந்த வெங்கட் தம்பி என்கிட்ட நீங்க ஏதோ வெப்சைட் ஆரம்பிக்க போறதாவும் என் கடையை கூட விளம்பரத்துல சேர்க்கலான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. விளம்பரம் தர மாதம் 500 ரூபாய் தானமே. யார பார்த்தாலும் விளம்பரம் பற்றி பேசி அவர்களை குழப்பிவிடும் வெங்கட்டை நினைத்து உள்ளூர மூண்ட எரிச்சலை தவிர்த்து, அது கொஞ்சம் பெரிய லெவல்கா, நீங்க விளம்பரம் வேணும்னா கொடுங்க, ஆனா கட்டாயம் இல்ல. ஆனா நீங்க கம்ப்யூட்டர்ல வெப்சைட்லாம் பார்த்தா உங்களுக்கே புரியும் இந்த விளம்பரம் வேண்டுமா வேண்டாமான்னு, உடனே சொல்லிடுவீங்க. எங்க சைட்ல சமையல் ரெடிமேட் டிரஸ் சம்பந்தமா நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்க்க வரவங்க உங்க கடை விளம்பரத்தையும் பார்ப்பாங்க தானே, அப்படிதான் நாங்க விளம்பரம் பண்றது. எங்களுக்கு நீங்க சிறிய தொகை கொடுத்தா போதும், 500 ரூபாய்க்கு மேல வராது. நீங்க அந்த ஏரியாவை சுத்தி ஒரு 3 கிலோமீட்டர் வரை கஸ்டமர் பிடிக்கலாம். ஓ அப்படியா? இருவரும் பேசிக் கொண்டிருந்த போதே நல்ல உயர் ரக சட்டை மற்றும் பேண்ட் அணிந்திருந்த இளைஞன் அவர்கள் அருகே வந்தான். என்ன தம்பி இந்த பக்கம் டெலிவரியா? எப்ப பாரு இந்த பக்கம் வந்துட்ட, இந்த முறையும் புத்தகமா என்று அவனிடம் இன்முகமாக பேச்சு கொடுத்தார் வசந்தாக்கா. அவரது சிரித்த முகத்தை பார்த்ததும் 104 டிகிரி வெயிலில் 3 கிலோமீட்டர் பைக்கில் தலைவலியுடன் பயணம் செய்வதை மறந்து அமேசான் ஆளும் பதில் தந்தான். ஆமாக்கா, டெலிவரி தான், அதே பிளாட் தான், அதே போல புக்கு தான். இந்த சுசி பொண்ணு அப்படி என்னதான் படிச்சு படிச்சு தள்ளுதோ, அவங்க அம்மாவும் எப்போதும் படிச்சுட்டே இருக்காங்க. நேற்று அவங்க ஆபீஸ்க்கு பஸ்ல போகும் போது கூட நான் தான் போனேன். அவங்க கையில வச்சிருந்த புக்கை தூக்கவே 4 டம்ளர் பால் குடிக்கணும் போல, அவ்வளோ பெரிய புக்கு. அதுல இருந்து கண் எடுக்காம படிச்சுட்டே இருந்தாங்கப்பா. சுசி பொண்ணும் அதே மாதிரி தான் போல. அந்த பெரிய புக்கு அவங்க வேலை சம்பந்தப்பட்டது வசந்தாக்கா. இந்த பொண்ணு ஆர்டர் பண்ணது கதை புக்கு. இந்த முறையும் அந்த பகத் சார் புக்கா? சேத்தன் பகத் என்ற பெயரை அவருக்கு தெரிந்த வரையில் சுருக்கி அவரது திறனை நினைத்து மனதில் சிரித்தவாறே அந்த அமேசான் பொருட்களை டெலிவரி செய்யும் ஆள் சொன்னான், இல்லக்கா இந்த முறை ரவீந்தர் சிங் புக். புக்கு பேர் என்ன என்று ஏதோ திடீரென்று தோன்றிய ஆவலில் பிரணவ் கேட்டான். ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரி என்று பதில் சொன்னான் டெலிவரியால். ஓ அந்த புக்கா? ஓகே, ஒரு முறை படிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரே அழுகுனி கதை, ஹீரோவும் அழுவான் நம்மளையும் அளவப்பா. பசங்க அழுதாத பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே என்று மனதில் எண்ணியவாறே வெளியில் சொல்லாமல் தனது பைக்கில் ஏறப்போனான். அவன் சாலையை நிதானமாக கடந்து பைக்கில் ஏறும் முன் வசந்தா அவனை அழைத்தாள். பிரணவ், ஒரே ஒரு உதவி செய்ய, இங்க வாயே. தனது வண்டி மீது அமர்வதற்காக தூக்கிய இடது காலை மெதுவாக இறக்கினான். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் முகம் பாடாமல் வியாபாரம் செய்யும் அந்த பெண்மணியிடம் அம்மா தேடுவாங்க அக்கா என்று காரணம் சொல்ல முடியவில்லை. சாலையின் எதிர்ப்புறமாக நின்று கொண்டு நடுரோட்டில் அவரிடம் கத்தி கத்தி பேசவும் பிடிக்காமல் வசந்தா அக்கா அருகில் செல்ல வேண்டி சாலையை மீண்டும் கடந்தான். அக்கா சொல்லுங்க, என்ன வேணும்? சுற்றி வளைத்து பேசாமல் என்ன வேண்டும் என்று சொல்லிவிட்டால் சீக்கிரம் தந்துவிட்டு போய்விடலாமே என்று நினைத்தவாறே நின்றிருந்தான். அவனது அவசரம் புரிந்தது போல் வசந்தாவும் நேரே விஷயத்திற்கு வந்தார்.
பிரணவ், இந்த தம்பி பேரு ராஃபிக், எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன்தான். அமேசானில் வேலை பார்க்குறான், டெலிவரி ஆளாக இருக்கான். இவனோட அம்மாவுக்கு சின்ன ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க, இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சான். பணம் கட்ட ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஆனால் இவனுக்கு இன்னும் ஒரே ஒரு டெலிவரி தான் இருக்குது. அதோ தெரியுது லட்சுமி பிளாட்ஸ், அங்கே தான் டெலிவரி இருக்குது. இந்த பார்சலை நீ அங்கே போய் கொடுக்க முடியுமான்னு கேட்குறான் தம்பி. நான் போயிடுவேன், என் வீட்டுக்காரருந்தா கடையை பார்த்துக்க சொல்லிட்டு நானே போயிடுவேன். ஆனால் அவர் இப்போ தான் வெளியே போயிருக்காரே, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். அட்ரஸ்? வசந்தாவின் முகத்தில் எக்கச்சக்க மகிழ்ச்சி. உடனே நிமிடம் தாமதிக்காமல் கிழித்த உதவியை பிடித்து கொண்டார். இதோ என்னோட பாஸ் இருக்கு, இந்த செக்யூரிட்டி கிட்ட அதை காம்பிங்க, அப்பதான் உள்ள விடுவான். இந்தாங்க சார் பார்சல், நான் ரெண்டு லிப்ட் ஏறி அங்க போறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து 10 போன் வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பார்சல் கொடுத்தது இந்த டிஜிட்டல் போன்ல ஒரு சைன் வாங்கிக்கோங்க. அப்புறம் இதை வசந்தாக்கா கிட்ட கொடுத்துருங்க, நான் பிறகு இந்த பக்கம் போகும்போது வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே என்றவன் அவனது கை வியர்த்து ஈரமாக இருந்ததால் அவன் கொடுத்த டிஜிட்டல் கருவியை தான் பால் வாங்கி கொண்டு வந்திருந்த பையில் வைத்துவிட்டு பார்சலை கையில் வைத்துக் கொண்டான். வசந்தா அவனிடம் இன்னொரு காரியத்தையும் செய்ய கொடுத்தாள். பிரணவ், அங்க சுசின்னு ஒரு பொண்ணு இருக்கும், அதுக்கிட்ட இந்த 2000 ரூபாய் கொடுத்துருப்பா. சில்லற இன்னும் சேரல, நாளை வாங்குற பால் பாக்கெட்டோட நான் கணக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிடுப்பா. அவங்க அம்மா ரொம்ப கராரா இருப்பாங்க, ரொம்ப நல்ல ஆளுதான், ஆனா பசங்களும் ரொம்ப கண்டிப்பா வளர்ப்பாங்க. ரெண்டு பிள்ளைகளும் நல்ல பிள்ளைக. நான் சில்லற கொடுத்துடாம இருந்தா அந்த பொண்ணு தான் அவங்க கிட்ட கணக்கு சொல்லணும். எதுக்கு? பாவம் தானே, என்னால் இப்போ போக முடியல. நீ அங்கதானே போற, அதான் உங்ககிட்டே கொடுத்துடலான்னு நினைச்சேன். வேறு வழியின்றி பிரணவோ, சரி வசந்தாக்கா எங்கிட்ட தாங்க, அந்த பணத்தை கொடுத்துடுறேன் என்றான். பிரணவிற்கு காலை எழுந்தவுடன் பல் துலக்கி குளித்து விட வேண்டும். அடுத்த காரியம் குளித்த பிறகுதான் செய்வான். காஃபி டீ எதுவும் அதற்கு முன்பு கிடையாது. அலுப்பு தீர குளித்த பிறகுதான் அவன் உடல் சுறுசுறுப்புடன் இயங்க தொடங்கும். தண்ணீர் கூட அவன் அதற்கு முன் குடிப்பதில்லை. இன்றைய நாளில் அவன் குளிக்காமல் இருந்தாலும் அம்மாவுக்காக பால் வாங்கும் வேலையை ஒத்துக்கொண்டான். பல் மட்டும் துலக்கிவிட்டு சென்றவனுக்கு வசந்தா அக்கா சொன்ன ரெண்டு வேலைகளையும் வெறுப்படைய செய்த போதும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக லட்சுமி பிளாட்ஸ் நுழைவாயிலில் காலடி எடுத்து வைத்தான். இது தனது தேவதையின் பிரதேசம் என்று தெரியாமலேயே அந்த கேட்டை தாண்டி சென்றான். காவலாளியிடம் வசந்தாவின் அடையாள அட்டையை காட்டியபடியே முதல் தளத்தில் லிப்டில் அவனது கைரேகை கேட்டது லிப்டுக்கு வெளியே பொருத்தப்பட்டுள்ள பயோமெட்ரிக் சிஸ்டம். தனது கைரேகையை வைத்தவுடன் அவனது செல்பேசி எண் தந்தது அந்த சிறு இயந்திரம். அவன் சொன்ன செல்பேசி எண்ணையும் இயந்திரம் தந்த எண்ணையும் சரிபார்த்த பிறகே லிப்ட் கதவுகளை ஆபரேட்டர் திறந்தார். 2வது தளத்தில் ஆபரேட்டரோ இயந்திரமோ அவனை தொல்லை செய்யவில்லை. ஆனால் முக்குக்கு முக்கு சிசிடிவி கேமரா இருந்தது. அனைத்தையும் தாண்டி அவன் அந்த குறிப்பிட்ட அபார்ட்மெண்ட் வாயிலில் வந்து நின்றான். முன்வாசல் நிலைப்படியில் முன்பெல்லாம் திருஷ்டி கழிய எலுமிச்சை, வத்தல், உப்பு, மிளகை சிறு மஞ்சளோடு சேர்த்து துணியில் சுற்றி கட்டிவிட்டிருப்பார்கள். ஆனால் அநேகமாக அனைத்து வீடுகளிலும் அந்த இடத்தில் இப்போது ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது. மனிதன் இயந்திரங்களை நம்பும் காலம். அந்த பிளாட்டை பார்த்ததும் பிரணவ் தன் கற்பனை இல்லத்திலும் இதே வசதிகளை கற்பனை செய்தான். வாயிலில் அழைப்பு மணியை அழுத்தினான். கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. ஆனால் கால்வாசி திறந்த கதவின் வழியாக ஒரு யுவதி அவனிடம், யார் நீங்க என்றாள். பிரணவ் தன் கையில் இருந்த பார்சலை அவளிடம் காட்டி அமேசான் என்றான். நீங்க இல்ல, வசந்தாக்காவோட பால்டி போல பால் வாங்க வந்தேன். அப்ப அங்க வந்து அமேசான் ஆளுக்கு ஒரு எமர்ஜென்சி, அதான் என்கிட்ட பார்சலை கொடுத்துட்டான். ஏற்கனவே மனதில் ஒப்பித்து வைத்துக் கொண்டிருந்த பதில் என்பதால் பேச்சில் தடை இல்லாமல் இருந்தது. பிரணவ் அந்த இரும்பு கதவின் சிறிய ஜன்னல் வழியாக அந்த பார்சலை தர முயன்றான். ஆனால் பார்சல் நுழையவில்லை. ஒரு பெண்மணியின் குரல் உரத்த சத்தத்தில் உள்ளே இருந்து வந்தது. சுசி, யார் வாசல்ல? அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன் மம்மி. என்ன ஆர்டர் பண்ண? இன்னும் உரத்த குரலில். புக்ஸ்மா. என்ன புக்? சேத்தன் பகத் புக்கா? இல்ல ரவீந்தர் சிங் புக். ஆல்வேஸ் ஸ்டூபிட் லவ் ஸ்டோரிஸ். ஹிந்து வாசிக்கிறது இல்ல, இப்படி வெட்டியா உட்காந்து கதை புக் வாசிக்கிற நேரம் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம். அந்த குரல் அதன் பிறகு ஒலிக்கவில்லை. சுசி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அந்நியர் காது கேட்கும்படியாக திட்டு வாங்கினாலும் குறைவாக திட்டு வாங்கியது நிம்மதியாக இருந்தது. நிலைமையை சமாளித்துக் கொண்டு பேசினாள். சாரி சார், உங்களுக்கு லேட் ஆயிடுச்சா? உங்க பிங்கர் பிரிண்ட் அந்த மெஷின்ல பதிஞ்சிடுங்க என்று வாசலில் ஒரு இயந்திரத்தை காட்டினாள் சுசி. இங்கிருந்து கிளம்பினால் போதும் என்ற எண்ணத்தில் தனது கைரேகையை பதிவு செய்தான் பிரணவ். அதன் பிறகு கதவோடு கட்டியிருந்த சங்கிலியை அவிழ்த்தாள் சுசி. செக்யூரிட்டி பலமா இருக்கே. போன வாரம் பக்கத்து பிளாட்ல ஒரு பிரச்சனை பேப்பர்ல வந்துச்சே, மினரல் வாட்டர் காரனை கூட நம்ப முடியல. அதான் இப்படிதான் கதவை திறக்கணும்ன்றது அம்மாவோட கண்டிஷன். கதவை திறந்த வேகத்தில் பார்சலை அவளிடம் கொடுத்துவிட்டு 2000 கொடுத்தான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை.
பிறகு வசந்தாக்காவின் பணம் என்று சொன்னதும் வாங்கி தன் கைக்குள் புதைத்து கொண்டார். சரி, வந்த வேலை முடிஞ்சுதா? நீங்க இப்ப வெளியே போலான்னு சொல்ல எந்த மொழி உதவும் என்று யோசித்தாள் சுசி. சின்ன சிரிப்போடு கதவை மூடுவது போல் அதன் மேல் கைவை என்று சொன்னது பகுத்தறிவு. அவளும் அவ்வாறே செய்தாள். கனவிற்கு இது கனவு என்பது நன்றாக தெரிந்தது. மீண்டும் அவளை பார்க்க வேண்டும் என்று அவன் சத்தியமாக நினைக்கவில்லை. அந்த கதையை பற்றி அவளது விமர்சனத்தை தான் கேட்க விரும்பினான். ஆனால் கனவில் அல்லவா அவளை சந்தித்திருக்கின்றான், எப்படி மறுபடியும் சந்திப்பது? மீண்டும் இதே கனவு வரும் என்பது நிச்சயமில்லையே. ஆனால் மீண்டும் கனவு வந்தால் கதையின் விமர்சனம் மட்டும் கேட்டுவிட வேண்டும் என்பதை நினைத்து கொண்டே அவளது குறிப்பு உணர்ந்து வாசல் பக்கமாக திரும்பி நடந்தான். அவள் கேட்காமலேயே முந்திரி கொட்டையாய் அவனது உதடுகள் பேச ஆரம்பித்தது. செல்லும் முன் அவளிடம், ஐ டூ ஹேட் அ லவ் ஸ்டோரி, நல்ல கதை தான், கொஞ்சம் அழுகையா இருக்கும், வாசிச்சு பாருங்க, டீசென்டான நாவல் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தனது கைரேகையை லிப்டில் பதிந்துவிட்டு நகர்ந்தான். லிப்டில் அவனுடன் ஒரு சிறுவனும் இருந்தான். அவன் கைகளில் பூக்கூட இருந்தது, பூ விற்பவன் போல. ஆனால் வடநாட்டு சாயல் இருந்தது அவனிடத்தில். அவனை பார்த்த நொடியில் ஸ்லம்டாக் மில்லினர் படத்தில் வரும் ஜமால் போன்ற உருவம் என்று பிரணவ் நினைத்து கொண்டான். ஞாயிறு என்பதால் பள்ளி விடுமுறைதானே, அதான் பையன் வியாபாரத்துக்கு வந்திருக்கான் என்று புரிந்து கொண்டான். லிப்ட் ஆபரேட்டர் அந்த சிறுவனிடம் கேட்டார். இல்லை இல்லை, ஆதங்கப்பட்டார். என்னப்பா மல்லிப்பூ விற்கிற? ஆனா வாசம் வரவே இல்லை. நாங்க சின்னதா இருந்தப்ப ஒரு வீட்டுல ஒரு மல்லிகை செடி இருந்தாலே அடுத்த ரெண்டு வீட்டுக்கு மணக்கும். ஆனா நீ கூட நிறைய பூ வச்சிருக்க, அடைப்பட்ட லிப்ட்ல இருக்கும், ஆனா வாசனையே வரலையே. சிறுவன் பதில் தெரியாமல் சிரித்தான். ஆனால் பிரணவை பார்த்து சிறுவன் கேட்டான், சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அட, ஞாபகம் வந்துருச்சு சார், உங்களை பார்க்கும்போது சாந்தினி படத்துல கமல் கிளைமேக்ஸ்ல குரங்கு மாதிரி நடிச்ச சீன் தான் ஞாபகம் வருது. யாரையும் லவ் பண்ணிடாத சார், சரியா? நான் சொன்னது பழிச்சிட போது பார்த்து. சாந்தினியா? அதான் சார், ஒரு ஹிந்தி படம் இருக்குதுல்ல, ஸ்ரீதேவியும் கமலும் நடிச்சிருப்பாங்களே, நாங்கள் ஹிந்தியில் சாந்தினின்னு சொல்லுவோம். நீங்கள் தமிழில் அந்த படத்துக்கு ஒரு பேர் சொல்லுவீங்களே, அது என்ன? ம், ஞாபகம் வந்துருச்சு, மூன்றாம் பிறை. அந்த படத்தோட சீன் பற்றி தான் சொல்கிறேன். அட பாவி, என்னை எந்த நிலையில் நினச்சி பார்க்குற, நினச்சதை ஏண்டா வெளியே சொன்ன என்று பிரணவ் மனதில் வெதும்பி கொண்டிருந்தான். அணுகுண்டை தூக்கி போட்டவன் அவனிடம் சலனம் இல்லாமல், சார் வரட்டா என்றான். சிறுவன் தனது அருகிலேயே நின்ற அந்த முதியவரிடம், தாத்தா இன்னைக்கு நைட் ஷோ தலைவர் படத்துக்கு போறேன், படம் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன், படம் எப்படி இருக்குன்னு, வரட்டா என்று சல்யூட் அடித்துவிட்டு வெளியே போன போது பிரணவிற்கோ சல்யூட் அடிச்ச கையை கடிச்சா என்ன என்று ஒரு கணம் எண்ணம் தோன்றி மறைந்தது. லிப்ட் ஆபரேட்டர் அந்த சிறுவன் சென்றதும், நைட் எப்படா வரும்னு இருக்கு, வீட்டில் போய் நல்லா தூக்க தூங்கணும்னு, ஊருக்கெல்லாம் குறி சொல்றேன், நான் நினைச்சது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, சே என்ன பொழப்பு, தென நூறு தடவை பட்டன் அழுத்தணும் என்று புலம்பினார். அதுவரை அமைதியாக இருந்த பிரணவ் அப்போதுதான் கேட்டான் அவரிடம், சார் நீங்க குறி சொல்லுவீங்களா? சொல்லுவேனே, எது கேட்கிற? சார் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க ஆமா இல்லைன்னு பதில் சொல்லுங்க போதும் என்றான். கேளு, நான் உங்களை திரும்ப பார்ப்பேனா? என்ன கேள்வி இது? இதுக்கு எதுக்கு ஜோதிடம் பார்க்கணும்? லட்சுமி பிளாட்ஸ் வந்தா எல்லோரும் என்ன பார்க்கலாம். இந்த லிப்ட் என்ன விடாது, நானும் இதை விட மாட்டேன். பார்ப்பேனா மாட்டேனா சார்? சும்மா ஜோதிடம் பார்த்து சொல்லுங்க. பிரணவ் அவர் சொன்ன பதிலில் வியர்த்து விறுவிறுத்தான். வியர்த்து வடிந்த முகத்துடன் தன் பைக்கில் ஏறி அமர்ந்தான். டைட்டானிக் கனவுகள் அத்தியாயம் 8 நிறைவடைந்தது. நன்றி.